நிலவோட தென்துருவத்தில் இருக்கிற சந்திராயன் த்ரீ விக்ரம் லேண்டர் ஃபஸ்ட் அங்கே போய் லேண்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் லேண்டரை மேலே எழுப்பி தரையிறக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இஸ்ரோ. சயின்டிஸ்ட் கமெண்ட் பண்ணதை வச்சு அதோட இன்ஜின்ஸை ஃபயர் பண்ணி 40 சென்டிமீட்டர் வரைக்கும் மேலே பறந்துருக்கு இந்த லேண்டர். மறுபடியும் ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் நகர்ந்து அகெயின் சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. இது மேலே பறக்கிறப்போ இதில் இருக்கிற இந்த ரேம்ப், சேஸ்ட், ஐஎல்எஸ்இ இந்த பேலோட்ஸ் எல்லாத்தையுமே மடக்கி வச்சுட்டு மறுபடியும் இது கீழே சேஃபாக லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரீடெப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா சிஸ்டம்ஸும் ஹெல்த்தியாக கரெக்டாக பர்ஃபார்ம் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் சாம்பிள்ஸ்லாம் அங்கே எடுத்துட்டு அகெயின் லேண்டை வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணும், அப்புறம் இந்த ஹியூமன் மிஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்காக இப்படி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. காலையில 8 மணிக்கு வந்து விக்ரம் லேண்டரை ஸ்லீப் மோடுக்கு செட் பண்ணிட்டாங்க. இது மேலே பறந்து ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நகர்ந்து ஒரு நியூ லொக்கேஷன் போச்சு இல்லையா, அந்த லொக்கேஷன்லையுமே பேலோட்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே பூமிக்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலோட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்குது, லேண்டரோட ரிசீவர் மட்டும் இன்னும் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோலார் பவர் இல்லாமல் பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் பிரக்யான் ரோவருமே ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய ஒளி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்காக இணைந்திருங்கள். இது உங்கள் மைண்ட் கேப்.